நடுவுல கொஞ்சம் பக்கத்துக்கானோ ரம்மி இந்த திரைப்படங்களுக்கு பிறகு விஜய் சேதுபதி காயத்ரி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற திரைப்படம் மெல்லிசை இசை ரஞ்சித் ஜெயக்கொடி இயக்கியிருக்காரு சாம் இசை அமைச்சிருக்க இந்த படத்துக்கு தினேஷ் கிருஷ்ணன் ஒளிப்பதிவு செஞ்சிருக்காரு இந்த படத்துடைய ஆடியோ விழா நேற்று சென்னையில் நடைபெற்றுச்சு விழாவில் அந்த படக்குழுவினர் மற்றும் இயக்குநர்கள் ராம் கார்த்திக் சுப்ராஜ் பாலாஜி தரணிதரன் இவங்கெல்லாம் கலந்துகிட்டாங்க விழாவில் விஜய் சேதுபதி பேசும்போது இந்த படத்துடைய கதைய டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்குடி கிட்ட கேட்டு ஒரு முக்கால் மணி நேரத்துல ஓகே செஞ்சேன் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முன்னூறு அடி ஆழத்துக்கு தான் சேகரிப்பார் கதையை கேட்டதும் எனக்கு பிடிச்சிருந்தது இது சொல்லப்பட வேண்டிய ஒரு ஒரு படம் ஆள் ஒருத்தி அன்போட ஆழத்தை சொல்லக்கூடிய படமா எனக்கு பட்டுது இந்த கதையில த்ரில்லர் இருக்கு அப்படின்னாலும் கடைசியா கதை போய் சேர்றது ஒரு ஆண் பெண் தான் வாழ்க்கை எப்படியோ அதை பத்தினதுதான் இந்த படத்துடைய கதை எல்லாருமே அதை நம்பி தான் இருக்கும் ஜெயிச்சவனோ தோத்தவனும் எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு எமோஷனை ஆழமா சொல்லக்கூடிய படம்தான் இந்த மெல்லிசை இந்த படத்துல எனக்கு சுதந்திரம் இருந்துச்சு கிளைமேக்ஸ் நான் நடிச்சு ஒன்னு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் அந்த சீன்ல நடிச்சது எனக்கு திருப்தியா இல்ல பிடிக்கல அப்படின்னு டேரக்டர் கிட்ட சொன்ன அவரு ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க திரும்பவும் ட்ரை பண்ணுங்க பாத்துக்கலாம்னு சொன்னாரு இந்த படத்துல நிறைய இடத்துல எனக்கு திருப்தி இல்லைன்னா திரும்பவும் கேட்டு நடிச்சேன் அதுக்கு டைரக்டரும் ஒத்துழைப்பு கொடுத்தாரு அந்த வகையில இந்த படத்தை இயக்கிறதுக்கு டைரக்டர் ரஞ்சித் ஜெயக்குடிக்கு நான் வாய்ப்பு கொடுக்கல அவர்தான் எனக்கு கொடுத்தாரு அப்புறம் காயத்ரி நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் படத்துல நடிக்கிறப்ப டேரக்டர் கிட்ட கொஞ்சம் விட்டா இந்த பொண்ணு என்னை தூக்கி சாப்பிடறோம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னேன் சின்ன சின்ன கேப் எல்லாம் அழகா ஆழமா பில் அப் பண்றாங்க இந்த படத்தை தொடங்குறப்ப நாலஞ்சு ஆப்ஷன் இருந்துச்சு அப்போ நான் டேரக்டர் கிட்ட காயத்ரியும் ஒரு ஆடிஷன் பாருங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் முடிவு பண்ணலாம்னு தான் ஆடிஷன் வச்சப்ப அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிதான் காயத்ரி இந்த படத்துல வந்தாங்க ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மெல்லிசை படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பெரிய லெவல்ல காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு அதுக்கு முன்னாடி அவர் பேசுறதுக்காக மைக் முன்னாடி வந்தப்ப எதிர்பார்த்தபடி ரசிகர்களோட கூச்சல் இல்ல அதனால ரொம்ப கம்மியா இருக்கே சவுண்டு நீங்க கொஞ்சம் கத்துனீங்கன்னா எங்களுக்கு எனர்ஜியா இருக்கும் ரசிகர்களோட கை கைத்தட்டு விசில் ஆரவாரத்தை கேட்டாரு விஜய் சேதுபதி அப்போ கைத்தட்டல் அரங்கத்தையே அதிர வச்சுது அது அடுத்து இது தாங்க எங்களுக்கு டானிக்கே அப்படின்னு சொல்லி புல் எனர்ஜியோட பேச தொடங்கினாரு விஜய் சேதுபதி சொல்ல